கண்டிப்பா சொல்லியிருந்தேன். அதாவது அப்போ வந்து கார்பரேஷன் எலெக்ஷன் வந்து உரதா இருந்தது, அதுக்கு வந்து நான் வந்து போட்டியிடுறது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து அந்த நேரத்தில் முடிவு பண்றேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து 234 தொகுதி நான் போட்டிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து லீலா பேலஸ் மார்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சந்திக்கும் போது சொல்லியிருந்தேன், மக்கள் மத்தியில் வந்து எழுச்சி வரணும், அந்த எழுச்சியை வந்து உண்டாக்கணும், அந்த எழுச்சி உண்டாக்குன பிறகுதான் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து நான் வந்து சுற்றுப்பயணம் செய்யலாம்னு இருந்தேன். ஆனால் இந்த கொரோனாவில் வந்து அது வந்து என்னால் செய்ய முடியல. உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து இந்த சிறுநீரக மாற்று செய்தி நடந்திருக்கு, அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதாவது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணி தான் இந்த மாட்டு உறுப்பை வந்து அவங்க வந்து இம்பேக்ட் பண்ணுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கொரோனாவில் வந்து என்னன்னா, கொரோனா எதிர்க்கணும்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனால வந்து டாக்டர்ஸுங்க வந்துட்டு நீங்க ஜனங்க மத்தியில் போய் நீங்க பிரச்சாரம் பண்ணி அவங்களை சந்திச்சு பண்றது வந்து மெடிக்கலே வந்து டெஃபினெட்லி வந்து அந்த ஆபத்து அப்படின்னு நான் வந்து எல்லா பிரச்சாரம் பண்ணி ஜனங்கிட்ட போய் பார்த்தாதான் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் நினைச்சேன் நான் எப்பவுமே இது வந்து அந்த சிங்கப்பூர்ல வந்து உடம்பு நம்ம வரும்போது தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை அவங்களுடைய வேண்டுதல் அதுலதான் ஒரு உயிர் வந்து பிழைத்து வந்த நான். இப்போ வந்துட்டு அவங்களுக்காக வந்து என் உயிரே போனா கூட என்னை விட சந்தோஷப்படுவேன் வேறு யாருமே கிடையாது. கொடுத்த வாக்கு வந்து நான் எதுக்குமே கவனமாட்டேன். ஒரு அரசியல் மாற்றம் ரொம்ப கட்டாயம், ரொம்ப கட்டாயம், காலத்தின் தேவை ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் மாற்றம் வந்து அதே ஆகணும், இப்போ இல்லைன்னா அது எப்பவுமே கிடையாது. மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். நான் வந்து அது வந்து நான் ஒரு சின்ன கருவி தான், அது வந்து நான் நீங்க தான் ஜனங்க நீங்க முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணுங்க. நான் வந்து அரசியல் நான் சொல்லிட்டேன், நான் வர்றேன், மாற்றம் நான் வந்த பிறகு நான் வெற்றி அடைஞ்சாலும் அது உங்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றி, மக்களுடைய தோல்வி. ஸோ இந்த மாற்றத்துக்கு எல்லாருமே என் துணையா நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாநிலத்தில் தேவையான தமிழ் மக்களை ரெண்டு கை தூக்கி நான் கேட்டுக்கொள்கிறேன்.